Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சளி மற்றும் இருமலை விரட்டும் கற்பூரவள்ளி இலை அதை பற்றி பார்ப்போம். கற்பூரவள்ளி இலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகுந்த பலனளிக்க கூடியது. கற்பூரவள்ளி இலையின் சாறை எடுத்து தேன் கலந்து அருந்தி வந்தால் சளி மற்றும் இருமல் தொல்லையிலிருந்து விடுபடலாம். குழந்தைகளுக்கு ஏற்படும் மார்பு சளி நீங்கவும் அடிக்கடி மூச்சுவிட முடியாமல் சிரமப்படுபவர்களுக்கும் சில சமயங்களில் இது ஆஸ்துமா காச நோயாக கூட மாற நேரிடும். இவர்கள் கற்பூரவள்ளி இலையையும் துளசி இலையையும் சம அளவு எடுத்து சுத்தம் செய்து லேசாக வதக்கி சாறு எடுத்து 5 மில்லி அளவு தினமும் காலை வேளையில் கொடுத்து வந்தால் மார்பு சளி குணமடையும். கற்பூரவள்ளி இலையை சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை வேளையில் அருந்தி வந்தால் மூக்கில் நீர் வடிதல், சளி, இருமல், தொண்டை கட்டு, தொண்டை கம்மல் குணமடையும். சைனஸ் தலைபாரம் நீங்க கற்பூரவள்ளி சாற்றுடன் 200 மில்லி சம அளவு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி இறக்கி தலையில் தேய்த்து வந்தால் சைனஸ் தலைபாரம், மூக்கில் நீர் கொட்டுதல் குணமாகும். சிறு குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடித்து கொண்டு இருமல் உண்டாகும். இது அவர்கள் உடல் நிலையை பல்வேறு வகைகளில் பாதித்து பல நோய்களை உண்டாக்கிவிடும். கற்பூரவள்ளியின் இலையை சாறெடுத்து அதனுடன் பணம் கற்கண்டு கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இருமல் நீங்கும். மேலும் குழந்தைகளுக்கு உண்டாகும் மாந்தமும் விலகும். கற்பூரவள்ளி இலை, தூதுவளை, வல்லாரை இவற்றை சம அளவு எடுத்து பொடியாக்கி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து 100 மில்லி தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லியாக சுண்ட காய்ச்சி அதனுடன் சிறிது பணம் கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் நுரையீரல் பாதிப்பு நீங்கும். மூச்சுக்குழல் அடைப்பு சீராகும். குழந்தைகளின் மாந்தம் நீங்க கற்பூரவள்ளி இலை சாறு 5 மில்லி அளவுக்கு எடுத்து குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு உண்டாகும் மாந்தம் விலகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.